ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஹாபீஸ். எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாக உள்ளே வந்திருப்பீங்க. தைப்பட்டத்துக்கு நம்மள என்னென்ன காய்கறி விதைக்கலாம் அப்படின்ட்டு, தைப்பட்டத்துக்கு என்ன காய்கறி விதைக்கலாம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஆடிப்பட்டம் வந்தாலே நம்மளை மாதிரி கார்டனர்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய்கறி விதைக்கலாமா, அது விதைக்கலாமா, ஊர்ல இருக்க எல்லா காய்கறியும் நம்ம போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் நம்ம ஆரம்பிச்சு விடுவோம். அதுவும் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து நமக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன் ஈல்டு கொடுக்கறதுக்குன்னு ரீசன் பார்த்தீங்கன்னா, எல்லாமே அந்த சீசன் தான். ஆடிப்பட்டத்துல வந்து கொஞ்சம் வெயில், கொஞ்சம் மழை, கொஞ்சம் பனி, இது மூணுமே கலந்து வரதுனால செடிகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட அந்த கால நேர சூழ்நிலையே அதை மாத்தி நல்லா வளர வச்சிடும். நம்ம ஓரளவுக்கு கேர் எடுத்துக்கிட்டா போதும். இதே தைப்பட்டத்துல பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம விதை விதைச்சி அறுவடை பண்ணும் போது வெயில் நம்ம மண்டைய பொழந்து எடுக்கும். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அறுவடையும் நம்மளுக்கு கம்மியாகும், பூச்சித்தொல்லையும் அதிகமா இருக்கும். அதனால தைப்பட்டத்துல எல்லா காய்கறியும் விதைக்கணும்னு நினைக்க கூடாது. இப்ப நான் சொல்ற ஒரு சில காய்கறிகள் நீங்க விதைச்சிங்கன்னா நம்ம நல்லாவே ஈல்டு எடுக்கலாம். வாங்க என்னென்ன காய்கறின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு தேவையான அடிப்படை காய்கறிகள் எல்லாமே நம்ம விதைக்கலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், வெண்டைக்காய், முள்ளங்கி, தக்காளி, கொத்தவரை, மிளகாய், கத்திரிக்காய், கீரை வகைகள்ல நீங்க எல்லா கீரை வகையுமே போடலாம், நல்லாவே வரும். சோளம், இது எல்லாமே நீங்க வந்து செடி காய்கறிகள்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்து வரும். அடுத்து பாத்தீங்கன்னா கொடி காய்கறிகள். கொடி காய்கறிகள் வந்து அதிகமா ஆரம்பிக்க கூடாது, நம்மளால வந்து சமாளிக்க முடியாது. ஆனா வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய், தர்பூசணி, முலாம்பழம், இது மூணுமே நீங்க ஆரம்பிக்கலாம். இது ஏன்னு பாத்தீங்கன்னா வெயில் நாள்ல தான் அறுவடை கொடுக்கும்ன்றதுனால இது நீங்க தாராளமா ஆரம்பிக்கலாம். ஆனா ஒரு சில காய்கறிகள் எங்களுக்கு வேணும், வீட்டு தேவைகளுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பீக்கங்காய், புடலங்காய், சொரக்காய், இது மூணுமே நீங்க ஆரம்பிக்கலாம். இதுவுமே வந்து வெயினால் காய்கறி தான், ஆனா பூச்சி தாக்குதல் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், நீங்க சமாளிச்சுதான் கொண்டுட்டு வரணும். இல்ல எங்களுக்கு அவரைக்காய், காராமணி, பீன்ஸ் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கொடி வரட்டில போவாதீங்க, செடியில போங்க. செடி அவரை, செடி காராமணி இப்படி நீங்க வந்து பிளான் பண்ணும் போது ஓரளவுக்கு நீங்க வந்து ஈல்டு எடுக்க முடியும். அடுத்து கிழங்கு வகைகள். கிழங்கு வகைகள்ல பாத்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, புடிக்கருணை, மஞ்சள், இது எல்லாமே வந்து நீங்க விதைக்கலாம். வெயில் நாள்ல நல்லாவே நமக்கு அறுவடை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம காய்கறிகள் என்னென்ன விதைக்கலான்றத பத்தி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் சம்மர்ல என்னென்ன பூக்கள் நம்ம வளர்க்கலான்றத பத்தி பார்க்கலாம். காய்கறிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பூக்கள் வளர்க்கறது ஒரு தனி அழகு தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மாடி தோட்டம் ஆரம்பிக்கும் போது யாரும் டைரக்டா போயிட்டு காய்கறி ஆரம்பிச்சிட மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு பூச்செடி, ரெண்டு பூச்செடி இப்படி தாங்க நம்ம தோட்டம் ஆரம்பிக்கும். அதனால நம்ம எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன பூக்கள் விதைக்கலான்றத பத்தி பார்க்கலாம். வாங்க. மேரிகோல்ட், சினியா, காஸ்மோஸ், பால்சம், டிட்டோனியா, சன்ஃப்ளவர், வாடாமல்லி, வின்கா, சங்குப்பூ, மார்னிங் குளோரி, கால்ஃபினியா, கைலாட்ரியா, கோழிக்கொண்ட, இந்த மாதிரி பல வகைகள் நம்ம வளர்க்கலாங்க. காய்கறி செடிகளுக்கு நடுவுல நம்ம பூச்செடிகள் வைக்கும் போது அது பாலினேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இயற்கையாவே பூச்சி தாக்குதலை கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணும். என்னுடைய மாடி தோட்டத்துக்கு இப்பெல்லாம் நான் விதைகள் வந்து கடையில போய் வாங்கறது இல்லைங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு தடவை வாங்கி விதைகள் போட்டதும் அறுவடை முடிகிற ஸ்டேஜ்ல ஒரு ரெண்டு காய், மூணு காய் முத்த வச்சு அந்த விதைகளை எடுத்து சேகரிச்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்த ஈல்டுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் யூஸ் பண்ண விதைகள் போக மற்ற விதைகளும் வந்து நான் வெளியே சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கும் விதைகள் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட எஃபி டீடைல்ஸ் கொடுக்குறேன், அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க.
நான் உங்களுக்கு விதைகள் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ. அவ்வளவுதாங்க, நம்மளும் தைப்பட்டத்துல காய்கறிகளும் பூக்களும் விதைக்க தயாராகலாமா? ஏற்கனவே நான் ஒரு சில காய்கறிகளும் பூக்களும் என்னுடைய மாடித்தோட்டத்துல நான் போட்டு வச்சிருக்கேன். இனி வர வீடியோஸ்ல அதோட அப்டேட் என்னன்னு உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ.